எப்படியோ வெட்டிக்கிறமே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் காய வச்சதுனால பூசி நல்லா கருவி போச்சு, நல்லா புது பூசியாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னடா காப்பி குண்டாவோட வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி ஆடு ஓட்டிட்டு போகிறப்போ வீட்டுக்கார அம்மாட்ட வேறு டிவிஎஸ் தரச்சோன்னே வச்சு தரம் பண்ணிட்டாங்க, வேலை இருக்குது அப்படின்ட்டு. அப்படி சரி, நம்ம தான் ரோசக்காரங்களாச்சே, அதான் இன்றைக்கி ஆடு மேய்க்கும் போது விளாட்டு பால் டீ வச்சுலாம் முடிவு பண்ணிட்டேன். சரி, அதையே வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கிறேன். வாங்க எல்லோரும் சேர்ந்து எப்படி விளாட்டு பாலில் டீ வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட என்னென்ன இருக்குனாங்க, ஒரு குண்டா இருக்குது டீ வைக்கிறதுக்கு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில், அப்புறம் வேறு எப்படியோ சம்சாரமாக தெரியாமல் டீ தூளும் சர்க்கரையும் மாட்டி போட்டு வந்துச்சு. பார்க்கலாம் எப்படியும் எப்படியும் வீடு போனால் இடி மேலே புயல் எல்லாம் வரத்தான் போகுது, இருந்தாலும் சமாளிப்போம். டம்ளர் இட்டலான்னு பார்த்தங்க, அதுக்குள்ளே வேறு வீட்டுக்காரமாக வந்துட்டாங்க. சரி, அதான் நம்ம தொட்டி வச்சு சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம தொட்டியில் தான் டீ குடிக்க போகிறோம். பாப்பா வாங்க எப்படி டீ வைக்கல அப்படின்னு, பல பிரச்சனைகள் வரத்தான் போகுது, சமாளிப்போம் வாங்க. நம்ம டீ வைக்கக்கூடிய பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இது தான். இது உங்களுக்கு கண்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஃபோனில் சரியாக தெரியல. சரி, இருந்தாலும் இங்கே தான் நம்ம வச்சு குடிக்க போகிறோங்க, இந்த இடத்துல தான். பாப்பா இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ரௌன் கலர் ஆடு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆட்டில் இருந்தால் பால் கறக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த ஆட்டோட குட்டி நம்ம விற்றுட்டுங்க, இதோட மடியில் பால் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ஆட்டோட பாலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. அப்பாடா எப்படியோங்க, அந்த ஆட்டுக்கிட்ட ஒரு மித்தி ஓத்தா எல்லாம் வாங்கி எப்படியா அதுக்கிட்ட ஒரு போராட்டம் பண்ணி கொஞ்சம் பாலை வாங்கிட்டு வந்தாச்சு. தெரியுதா, தெரியுதுங்களா, பால் வெள்ளாட்டு பால். அடா அது பயப்பிச்சா, எதா ஒரு போராட்டம் சப்பா. இதுக்கு பேசாமல் வீட்லேயே கொஞ்சம் ரோசப்படாமல் உட்காந்து டீயை குடிச்சு வந்துக்கலாமே தெரியுது. சரி, இருந்தாலும் நம்ம கீழே விழுந்தாலும் மியூசியில் மண் ஓட்டாத கதை தாங்க. இன்றைக்கி நம்ம வெள்ளாட்டு பால் டீ குடிச்சே ஆகிறோம், நீங்களும் பார்க்க போகிறீங்க. சரிங்களா, வாங்க போகலாம் அடுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ குண்டா வைக்கிறதுக்கு இடம் ரெடி பண்ணியாச்சு. நீ இதுக்கடி தான் விறகு போட்டு தீயை பற்றி வைக்கணுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சொகுசாக உட்காந்துருக்குமே தெரியும், ஆனால் அடியில் கல் குத்துறது எனக்கு தான் தெரியும். வாங்க போகலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வரப்பில் எதுக்குனாங்க, கொஞ்சம் ஈஸியாக வந்து தீ பற்றிக்கோதில்ல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் எல்லாம் முள் சுள்ளி முள் பூரா எடுக்கணும்னு வச்சுருக்கிறேன். வர முள், இந்த முள் இருந்தால் தான் என்ன ஆகுனாங்க, நல்லா கொஞ்சம் எரியும். வர முள்ளாக இருந்தால் கொஞ்சம் நல்லா எரியும்னு வைங்களேன். பச்சை முள் வச்சா புகஞ்சிட்டே தான் இருக்கும், பச்சை குச்சி வச்சு எரிக்கக்கூடாது. வர முள் வச்சு வரக்குச்சி வச்சு தான் எரிக்கணுங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்றைக்குமே ஒரு நெருப்பு பற்றி வைக்கிறப்ப, ஒரு காட்டுக்குள்ளே நெருப்பு பற்றி வைக்கிற பார்த்திங்கன்னா, நம்மளை சுற்றி வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோணுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா அந்த காட்டு தீயால் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. என்ன அப்படின்னாங்க, இந்த மாதிரி ஒரு வறட்சியான காலங்களில் வந்து ஒரு நெருப்பு பற்றி வைக்கிறோம், ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு நெருப்பு பற்றி வைக்கிறோம் அப்படின்னா அது வேகமாக வந்து மற்ற பக்கம் பரவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. முக்கியமாக இன்னும் காலங்களில் பரவாது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வறட்சியாக இருக்கும், எல்லா பக்கம் பில்லு காஞ்சி கிடக்கும், ஈஸியாக வந்து பில்லு பற்றிடும். என்றைக்குமே வந்து நெருப்பு பற்றி வைக்கிறப்ப வந்து ஈஸியாக அணைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் மட்டும்தான் நெருப்பு பற்றி வைக்கணுங்க, இல்லைன்னா நெருப்பு பற்றி வைக்கக்கூடாது. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படின்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன், ஒரு காட்டை ஃபுல்லாக எரியற அளவுக்கு போய் எல்லாம் பிடிச்சி அணைச்சி, அது ஒரு அனுபவம்னு வைங்களேன். ஆடுகளுக்கெல்லாம் மேவிலாம் போன காலங்களும் உண்டு, அந்த மாதிரி சின்ன வயசில் விளையாடுத்தனமாக பண்ண காலங்களும் உண்டு.
அதனால் சொல்கிறாங்க, என்றைக்குமே வந்து ஒரு காட்டுப்பகுதியில் நெருப்பு பற்றி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம கையில் தண்ணி இருக்கணும், பக்கத்தில் எந்த ஒரு நெருப்பு வந்து பரவாமல் பார்த்துக்கணுங்க. வாங்க நம்ம அடுத்த இதுக்கு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம செட்டப் ரெடி ஆயிடுச்சு. மேலே பால் குண்டா வச்சாச்சு, கீழே விறகு வச்சாச்சு, அதுக்கு கீழே பில்லு வச்சாச்சு, இனியும் நம்ம பற்ற வச்சா மட்டும் சரிங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன், கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கு, பார்ப்போம். சரிங்களாங்க, இன்னும் நான் சொல்லிடுறேங்க, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காடான பகுதியில் வந்து ஒரு நெருப்பில் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எங்கள் பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்த சில தற்காப்புகளை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா சில விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதுங்க, அதில் தப்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் நம்ம காட்டுத்தீயை வந்து குறைச்சு எடை போட முடியாதுங்க. நாம் என்ன முடியுமோ அதை தான் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு 50 மீட்டருக்கு வந்து எந்த ஒரு பில்லோ எதுவுமே இல்லாத ஒரு பகுதிக்கு போயிடணும், ஒரு பாறை அந்த மாதிரியான பகுதிக்கு போயிடணுங்க. இல்லைன்னா பில்லெல்லாம் இருந்ததுன்னா பில்லையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல அப்ரூவ் படுத்திட்டு அந்தளவுக்கு வெறும் மண் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை நோக்கி நெருப்பு வந்து வராது. அது ஒரு பாயிண்ட் வச்சுங்களா. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து கூடுதலான தண்ணி இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி வந்து முடிஞ்ச வரைக்கும் நலைக்க பாருங்கள். அதாவது ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவைப்படும், அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கூடுதலான தண்ணின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டர் கேன் பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றியாக தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா நெருப்பு வந்து உள்ளே டக்குன்னு உள்ளே பரவாமல் இருங்க, உங்கள் ஏரியாவுக்குள்ளே வராமல் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு பச்சை இலை, நீங்கள் எந்த இலை வேணாலும் எடுத்துக்கலாம், ஊஞ்ச மரத்து இலையோ இல்லை வேப்ப மரத்து இலையோ, முக்கியமாக பனைமரத்து ஓலை இருந்தாலும் சரிங்க, தென்னமரத்து ஓலை இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க தீயை அணைக்கிறதுக்கு. இந்த ரெண்டு மட்டும் இருந்தது அப்படின்னா உங்களால் ஈஸியாக தீயை கட்டுப்படுத்தி நீங்கள் உங்கள் ஏரியாவுக்குள்ளே வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படின்னா தீ வர்ற இடத்துல வந்து நீங்கள் அந்த தீ மேலே ஓலையை வந்து ஓங்கி ஓங்கி அடிச்சிங்க அப்படின்னா அந்த காட்டு தீ வந்து உங்களை நோக்கி பரவாமல் இருக்கும், அதுக்குள்ளே உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்துடுவாங்க. இது ஒரு சின்னதாக ஒரு தற்காப்பு தான வழியோ, இது வந்து நிரந்தரமாக வந்து உங்களை பாதுகாக்குன்னு சொல்ல முடியாது. சின்ன விஷயங்கள் இது வந்து எங்கள் மாதிரியான பகுதியில் வந்து நெருப்பு வரும்போது நாங்கள் பயன்படுத்துவோம். இது வந்து பெரிய அளவில் தாக்கத்தை கொடுக்காதுன்னு வைங்களேன், சின்ன பில்லுக்கு தான் இருக்கும். ஆனால் மலங்காடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் எரியும் போது வந்து இதெல்லாம் வேலையே செய்யாதுங்க. சரி வாங்க, நம்ம நெருப்பு எப்படி எரியுது, எப்படி பாலை டீ குடிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். நான் நெருப்பு பற்றி வச்சுட்டு அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கிறேங்க. நெருப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற குச்சியெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். இருந்தாலும் காட்டுக்குள்ளே டீ வைக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. எத்தனை எறும்பு கடி வாங்குறதுன்னு தெரில. இருந்தாலும் நம்மளுக்கு ரோசை வந்துருச்சு பார்த்திங்கன்னா, பால் அப்படியே லைட்டாக பொங்குது. குண்டா கொஞ்சம் சரியாக வைக்க மாட்டேன், பார்க்கல இருங்க பால் சூடாகுதா என்னென்னு பார்ப்போம். அருமையாக வெந்து கொண்டுள்ளது, கொஞ்சம் கொஞ்சமாக பால் சூடாகுதுங்க. சரி வாங்க மேலே போய் பார்ப்போம். எப்படி ஒரு வெற்றிகரமாக பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வச்சுப்போம், சூடாகிட்டு இருக்குது, கொஞ்சம் தூசியெல்லாம் விழுந்துருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன பண்ணுறது, காட்டுக்குள்ளே டீ குடிக்கிறேன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, தெரியுதான் பால் கொதிக்குதே. தூசு கிடக்குனால ரொம்ப சங்கடப்பட்டுக்காதீங்க, ஏன்னா விவசாயம் பண்ணுற இடத்துல எது இருந்தாலும் வடிச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி ஓகே, பால் ரொம்ப கஞ்சன்னு நினைக்கிறேன், தீஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் ரொம்ப நோஸ் கட்டாக போயிரு வீட்டில். சரி வாங்க டிகாசன்லாம் போடுவோம். அப்படியே வீட்டில் சம்சாரம் தெரியாமல் கொஞ்சம் டிகாசன் எடுத்து வந்துட்டேன், கொஞ்சம் போடுவோம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். டீ நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது, நல்லா சூடாகிட்டு இருக்குது. வரீங்களா டீ குடிக்கிறதுக்கு? சரி வாங்க டீ ரெடி ஆயிடுச்சு,
விளாட்டு பல் டீ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, வயிறுகே வலிக்க போகுது உங்களுக்கு, ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு தரேன். சரியா? என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சக்கரை போட மறந்துச்சு. இருங்க, சக்கரை போட்டு வந்துடலாம். ஃப்ரெட்லேயே வச்சுட்டு சக்கரை போட மறந்தாச்சு. கரும்பு சர்க்கரை போட்டுட்டு இருங்க, ஆத்திட்டு வருவோம். ஓகே, வாங்க. சீஸ். பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்லலாம், மாட்டுப்பாலோட விளாட்டு பால் நல்லா தான் இருக்குன்னாங்களே. காட்டுக்கு குடிக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல, பால் நல்லாயிருக்கு. முக்கியமாக என்ன அப்படின்னாங்க, விளாட்டு பால் வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மஞ்சக்காமால் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, இந்த நாட்டு மருந்து சாப்பிட்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விளாட்டு பால் கூட மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருக்கிற ஆடுகளை வளர்த்துட்டுலாம் போய் விளாட்டு பால் கறந்து குடிச்சிடாதீங்க. அது ஒரு மண், ஒரு பிரயோஜனமும் இல்லை அதில். என்றைக்குமே மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய விளாடுகளுடைய பாலை கறந்து குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.